ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிஸி மாம் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் ஃபைவ் டேஸ் ஒர்க் ஷாப் நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரை ஃபேஸ் பேக் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து தேவையான பவுடர்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் இது என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் பவுடர். ஸோ ரோஸ் பெட்டல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் எஃபெக்டும் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரோஸ் பெட்டல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து நீம் பவுடர். நீம் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் காய வச்சு அரைச்சதாக யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, இல்லைனா நீங்கள் அந்த நீம் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீமோட மெயினான யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் இரிட்டேஷன் இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து கியூர் பண்ணும். ஸோ இதுக்கு அடுத்ததான் நான் எடுத்து வச்சிருக்கிற இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கயோலின் கிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளே ஆட் பண்ணுறதுக்கு மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னேஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா அதையும் வந்து கியூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸஸாக ஆயில் உங்களுக்கு அதிகமாக வந்து எக்ஸஸ் ஆயில் உங்கள் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னா அதையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கிளே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா முல்தானி மெட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது வந்து பீட்ரூட் பவுடர். இதுவும் வந்து பீட்ரூட்டை காய வச்சு பவுடர் பண்ணி அதை தான் வந்து நம்ம சேர்த்துட்ருக்கோம். பீட்ரூட் பவுடர் வந்து எதுக்கு நம்ம ஸ்கின் ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாகும். அண்ட் அதே மாதிரி அதுக்கும் வந்து ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது முல்தானி மெட்டி பவுடர். முல்தானி மெட்டி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனை வந்து பேலன்சிங்காகவும் அண்ட் பிரைட்டனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கயோலின் கிளே கிடைக்கல அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த கயோலின் கிளேயோட மெஷர்மெண்ட் நான் எவ்வளோ உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுத்துருந்தேனோ அதே அளவு இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் டேன் இருந்தது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிலெலாம் நம்ம அலையும் போது சன் டேன் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும் கடலை மாவு, வந்து பிரைட்டனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரை ஃபேஸ் பேக்குக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஸ்கின் அலர்ஜிஸ் இருக்கிறவங்க வந்து நிறையா க்ரீம்ஸு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. 100% ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணுறது. அண்ட் இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 months தாராளமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது சலிக்கும் போதோ இல்லை நம்ம எடுத்து வைக்கும் போதோ கை வந்து படாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட கை பட்டுச்சு அப்படின்னா அதோட ஷெல்ஃப் லைஃப்பை வந்து பாதிக்கும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான், நான் வீடியோக்காக க்ளவுஸ் யூஸ் பண்ணல. பட் பேக்கிங்க்கு வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணும்போது க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. கை பட்டுருச்சு அப்படின்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன். ஸோ நம்ம இதில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து 40 grams வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் பவுடர் 20 grams ஆட் பண்ணிக்கோங்க. கயோலின் கிளே 30 grams அண்ட் முல்தானி மெட்டி பவுடர் வந்து 20 grams. நீம் லீவ்ஸ் பவுடர் வந்து 10 grams ஆட் பண்ணிக்கோங்க. கிராம் ஃப்ளார் வந்து 10 grams ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் அதில் பாதி தான் வந்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பேக்கில் 120 grams அளவு நீங்கள் பேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து நல்லா சலிச்சாச்சு. ஸோ செகண்ட் டைம் போட்டு சலிச்சுக்கிறோம். 2-3 தடவை நீங்கள் சலிச்சா தான் வந்து அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி ஒரு 2-3 times மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கெட் பண்ணுங்கள். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து பவுடர் ஆக்குறோம். ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் அது வந்து கெட்டு போகாது. ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது அதோடய ஷெல்ஃப் லைஃப் வந்து 6 months மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்லேயோ, அப்படி இல்லைன்னா பவுச்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுச்சஸ்லேயோ வந்து பேக் பண்ணி தான் இந்த ட்ரை ஃபேஸ் பேக்ஸ் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பவுச்சஸில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா பவுச்சஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து ஒரு 6 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். பட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் நம்மளோட சேனலில் நிறையா கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவாக ஃபேஷியல் ஆயில் மேக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் பிஸி மாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஸி மாம் சேனல். பை பை.